எல்லோருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பாசுரம். ஒரு முறை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலேயே ரொம்ப பெஸ்ட், ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு திருவாராதன கிரமம் செய்யணும், எந்த பாசுரமும் தெரியல, பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும், அப்ப எந்த பாசுரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இந்த பாசுரத்தை ரொம்ப எளிமையா சொல்லலாம். என்ன பாசுரம் தெரியுமா? அதாவது திரு அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமையை ரொம்ப வெளிப்படையாக சொன்னவர் அவர். நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று சொன்னவர் இல்லையா? முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த நாராயண நாமத்தினுடைய பெருமையை தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா நாமம் பிடிக்கிறது எளிது, நாமியை பிடிக்கிறது கஷ்டம். நாமத்தை யார் வேணாலும் பிடிச்சிடலாம். அதனால அவர் என்ன சொல்றார், இதை சொல்லுங்கோ உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். ரொம்ப எளிமையான பாசுரம் அது. ஒரு முறை நான் இந்த பாசுரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு நண்பர் கேட்டார், அதனால அது எல்லாத்தையும் ஒரு நாமமே தருமா? குலம் தரும் எங்கிறீங்க, செல்வம் தரும் எங்கிறீங்க, எல்லாம் ஒரே நாமம் எல்லாவற்றையும் தருமா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ ஒரு பழைய கதை, பழைய இலக்கியத்தில் உள்ளது, திருவிருத்தன் உரையில கூட இருக்கு, நம்முடைய காஞ்சி மகாசுவாமி அதாவது அனங்கராச்சாரியார் சுவாமி அதை பற்றிய ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். இந்த பழைய கதை ஒன்று ஞாபகம் வந்ததுன்னு அவர்கிட்ட சொன்னேன். இங்க ஒரு ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தார். அந்த வைத்தியர் வந்து நல்லா வைத்தியம் பார்த்து நல்ல பேர் எடுத்திருந்தார். அந்த காலத்தில் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவோம். ஒரு வைத்தியம் பார்க்குறவருக்கு வந்து ஜோசியமும் தெரியும், எந்த நேரத்தில் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ படிப்பில் வந்து இதெல்லாம் சொல்லித்தராங்க. எப்போ வந்து மருந்து தயார் பண்ணணும், எப்போ நோயாளி வந்தால் என்ன அதனுடைய பிரச்சனத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய, அது நீண்ட நாள் நோயா குறைவான நாள் நோயாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு. மணி மந்திர ஔஷதம் சரி. அதனால அவர் எல்லாத்திலையும் வல்லவராக இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து இவர் கூப்பிடுவார், டேய் இதெல்லாம் கத்துக்கடா, பின்னாடி உனக்கு சாப்பாட்டுக்கு உதவும், நல்ல பேர் நான் எடுத்துருக்கிறேன், உனக்கும் சொல்லிட்டு போறேன்னா அட போப்பா அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவர் சொல்லி சொல்லி பார்த்தார், ஒன்றும் கேட்கல அந்த பையன். கடைசியில் இவருக்கும் வந்து அந்திம காலம் வந்துருச்சு. அந்திம காலம் வந்தது, அந்த பையனை கொஞ்சம் வளர்ந்துட்டான். இப்போ அப்பா வந்து நிலவரம் சரியில்லை, இதுவரைக்கும் அப்பா சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டோம், இப்ப நமக்கு தொழிலும் தெரியாது ஒன்றும் தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையா இருக்கும்போது அப்பா கிட்ட போய் கடைசி நேரத்துல போய் கேட்டான். கடைசி நேரத்துல போயிட்டு ஏதாவது எனக்கு சொல்லுங்கப்பா, நான் எப்படிப்பா பிழைக்கிறது, இதுவரை நீ வந்து சம்பாரிச்சு கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப நான் எப்படி பிழைக்கிறது. அவருக்கும் ரொம்ப கஷ்டம். இப்ப போய் கேட்கறானே, இப்பயே அப்பவே நிட்டு இருக்கு, இது 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் இதை சொல்றதுக்கு, அப்பெல்லாம் கூப்பிட்டேன் இந்த பையன் வரல, இப்ப வந்து கேட்கறானே என்ன உடனே அவர் சொன்னார், நீ ஒன்று கவலைப்படாத, நீ வந்து ஏழை கடுக்காய், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் வந்து காலகதி அடைஞ்சிட்டார். இவருக்கு என்னடா இது, இந்த வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியல. பெருமாள் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு அடுத்த நாள் வந்தவன் நேரா வந்தான். வைத்தியர் இல்லையான்னா, வைத்தியர் போய் ஒரு வாரம் ஆச்சு அண்ணா, அப்ப சரி அவருடைய பையன் இருக்கிறாரான்னா, ஏன்னா அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச தொழில் பையனுக்கு கட்டாயமா தெரியும், இதோ சொல்லி கொடுத்துருப்பார் அப்படின்னுட்டு இருக்கிறார் அப்படின்னா, சாமி சாமி எனக்கு ரொம்ப உதவி பண்ணணும், எனக்கு வந்து என்னப்பா உனக்கு உதவி, என்ன உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் சரியாக தான் இருக்கு, என்னுடைய எருது வந்து காணாமல் போயிடுச்சு, நானும் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை, நீங்கள் பார்த்து சொல்லணும். இதுக்கெல்லாம் கூட அந்த காலத்தில் வைத்தியரை வந்து பார்ப்பாங்கங்கிறது தெரியுது. உடனே அவர் என்ன சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது, ஏழாக எடுக்காயின்னு சொன்னார் இல்லையா, ஒரு 7 கடுக்காய் அரைச்சி சாப்பிடுப்பா உன் எருது கிடைச்சிடும், நான் அவன் தலையில கையை வச்சுக்கிட்டான், காணாம போனது எருது, அந்த எருது எந்த திசையில இருக்கு, எங்க போனா பாக்கலான்னு தான் பொதுவா இவங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு. ஆனா இவன் வித்தியாசமா சொல்றானே, ஓ நான் சொல்றதை செய்ய உனக்கு எருது கிடைச்சிடும்னுட்டு இவன் ஆவறது ஆவட்டும்னு சொல்லி அனுப்பிட்டான். அந்த ஆள் போயிட்டு 7 கடுக்காயை அரைச்சி அவர் சாப்பிட்டுட்டு, இதுக்கும் எருதுக்கும் என்னையா சம்பந்தம், ஏன் இந்த வைத்தியர் இப்படி சொன்னாருன்னு யோசனை பண்ணும்போது இவருக்கு என்ன ஆயுது, அந்த 7 கடுக்காய் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓடுறாரு, ஒரு பக்கம் அந்த பக்கம் ஓடுறார், எந்தெந்த இடத்துல எல்லாம் தீர்த்தம் இருக்கோ அந்த பக்கம் எல்லாம் ஓடுறார், ஒரு பக்கம் குளத்தாங்கரைக்கு போறார், ஒரு பக்கம் ஆத்தாங்கரைக்கு போறார், இந்த 2 மணி கூட போறாரு இல்லையா.
கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தங்கரை ஓரமா அந்த மேட்ல பாத்தீங்கன்னா ஒரு எருது மேஞ்சிக்கிட்டு இருந்தது. இவர் பார்த்தாடா நம்ம எருது ஆட்டம் இருக்கு அப்படின்னவனே கடகடன்னு போய் அந்த எருதை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இவருக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, இந்த டைரக்ஷன் சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் ஏழு கடுக்காக கொடுத்து இந்த மாதிரி பண்ணாரு. ஆனா பாரு குணாந்தரம் இந்த மாதிரி நமக்கு ஆகும்போது நமக்கு எருது கிடைச்சிடுச்சேன்னுட்டு அவன் வீட்டுக்கு வந்து ஊரெல்லாம் சொல்லிட்டான். இவங்க அப்பா எல்லாம் பார்த்தோம்னா சோழி போட்டு சொல்லுவாரு, கிழக்கால இருக்கு வடமேற்கால 10 கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்லுவாரு. இவன் கெட்டிக்காரனா இருக்கிறாயா, ஏழு கடுக்காயிலே நமக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறான் அப்படி என்னவனே அது ரொம்ப பிரமாதமா போயிடுச்சு. அப்போ ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு பெண் வந்து இவகிட்ட வைத்தியத்துக்கு வர்றா. வரும்பொழுது இவர் ஆஸ் யூஷுவலா ஏழு கிடக்காயை நீ அரைச்சி சாப்பிடுமா உனக்கு எல்லாம் சரியா போடும் அப்படிங்கிறார். இது என்னடா இது வம்பா இருக்குன்னுட்டு அந்த பொண்ணு ஏழு கிடக்கா சாப்பிட்ட உடனே அவருக்கு வயிறு கீறு எல்லாம் ரொம்ப சுத்தமாகி கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிக்கிட்டே எல்லாம் கரைஞ்சி போய் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அவளும் பிரபலப்படுத்திட்டான். அந்த வைத்தியர் ஒரே வைத்தியர் தாங்க சொல்றாரு, ஆனாலும் பயங்கரமா பலிக்குது அப்படின்னுட்டு. அந்த நேரம் பார்த்து அடுத்த நாட்டுக்காரன் படை எடுத்துட்டு வந்துட்டான். இந்த ராஜா கிட்ட ப்ரிப்பரேஷன் இல்லை, எல்லாம் லீவ் போட்டுட்டு பொண்டாட்டியை பாக்குறதுக்கு பிள்ளைய பாக்குறதுக்கு போயிட்டான். இவனுடைய படையில சரியான ஆட்கள் இல்லை, இருக்கிறவனும் திறமையான ஆளா இல்லை, அவன் பெரிய ஆளு, என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணார். மந்திரி சொன்னாரு, இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நம்ம ஊர்ல கடுக்கா வைத்தியர் இருக்கிறாரு, அந்த கடுக்கா வைத்தியர்கிட்ட போனா ஏதாவது நமக்கு ஒரு வழி சொல்லுவாரு, எப்ப சண்டை போடலாம், சண்டை போடாம இருக்கிறதுக்கு என்ன வழி, சமாதானத்துக்கு என்ன வழின்ட்டுலாம் சொல்லுவாரு, அவர்கிட்ட போங்க என்னவனே. உடனே அவரை வரவழைச்சிட்டாங்க. அரண்மனைக்கு ராஜா கூப்பிடுறாரு வாயா அப்படின்னுட்டு. இவர் என்னடா இது வம்பா பிடிச்சுன்னுட்டு ராஜா கிட்ட போனவொடனே அவர் சொன்னார், இதான் சூழ்நிலை, இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து படைகளெல்லாம் வலுவாயிரு, ஏதோ 400 பேர் 500 பேர் தான் இருக்கிறான், இதை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போட முடியாது, என்ன பண்ணனா ஒரு யோஜனை சொல்லுன்னாரு. அவன் சொன்னா இருக்கிற 4 பேருக்கு ஆளுக்கு 7 கெடுக்கு அரைச்சி கொடுங்க எல்லாம் சரியா போயிடும்னா. சரி இது ஏற்கனவே தான் பலிச்சிருக்குது இல்லை, நீங்க இதெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் சொன்னா சொன்னபடி நடக்கும் என்னவொடனே இந்த 7 கெடுக்காய மொத்தமாக 2-3 மூட்டையை வாங்கி எல்லாம் அரைச்சி எல்லாருக்கும் கொடுத்த உடனே அவன் இருக்கிற இடம் தெரியாம ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் அங்க போன உடனே அந்த ராஜாவினுடைய ஒற்றர் படை வந்து பாக்குது. என்னடா ஊரெல்லாம் போய் ஆத்தங்கரை ஓரமா உட்கார்ந்து இருக்கு, என்னதான் இந்த ஊர்ல நடக்குது என்னோடே, ஒருவேளை ஏதாவது தொத்து நோயா இருக்குமோ, ஏதாவது தொத்து நோய் வயிற்று போக்கு போன்ற தொத்து நோயா இருக்குமோ, இந்த நேரத்துல நம்ம போட்டு நம்ம படை வீரர்கள் எல்லாம், ஏன்னா அந்த காலத்துல வந்து விபரம் தெரியாம ஹிட்லரே காலங்கெட்ட காலத்துல ரஷ்யா மீது படையெடுத்து போய் தான் அந்த பணியை புறக்க முடியாம அவர் உலகமெல்லாம் ஆட வேண்டும் என்று நினைத்தவரே தோல்வி அடைந்தார். அந்த கால நேரம் ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை போய் அந்த ராஜா கிட்ட சொன்னவொடனே அந்த ராஜா வந்து இப்ப படை வேண்டாம், இப்ப அந்த நாடே சரியில்லை, ஒரு விதமான கொரோனா வாட்டம் ஒரு தொற்று நோய் பரவிக்கிட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த சண்டையில இருந்து அவன் விலகிட்டா அந்த ராஜாவுக்கு நிம்மதியா போயிடுச்சு. இப்போ ஒரே 7 கெடுக்கா ஒவ்வொரு விதமா வேலை பண்றது இல்லையா, அப்ப நாமம் என்பது சொல்லிவிட்டால் அதற்குரிய பலன் வந்து அதுக்கு தானா கிடைச்சிடும், இது யாத்ருச்சிகம் எம்பாங்க, தானா நடக்கிற மாதிரி அப்படியம்பாங்க, ஒரு எதிர்பாராம நடக்கிற மாதிரி எம்பாங்க, எல்லாமே எதிர்பாராம நடக்கிறது தான், எதுதான் எதிர்பார்த்து நடக்குது இல்லையா. நம்ம ஒரு ஆளை பார்ப்போம், நேரம் நல்லா இருந்தா அந்த ஆள் நம்மள தேடி வருவாரு, இல்லாட்டி போனா இருக்க மாட்டாரு. அப்ப அது தெய்வ சங்கல்பம் தானே, அந்த தெய்வ சங்கல்பத்தை தூண்டுவது இந்த நாமம் தானே. அதனால இது நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் தான் கிடைக்கும். எப்படி 7 கெடுக்காயில இத்தனை பிரச்சனை சால்வ் ஆச்சோ, இந்த 7 கெடுக்காய்க்கே இவ்வளவு வலுவு இருந்தா அந்த 7 மலையானுக்கு எத்தனை வலுவு இருக்கும். அதை தான் திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்கிறார். அவர் கண்டுகொண்டார், அவர் கண்டுகொண்டார் நல்லவற்றை நம்மகிட்டே சொல்றார். இதை சொல்லுங்க உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தவர் சொல்றாருன்னா ஒண்ணு இல்லைங்க, ரேஷன் கடையில நல்லா ஜீனி போடுறான் அரிசி போடுறான் நான் இப்பதான் வாங்கிட்டு வர சொன்னா எல்லாம் ஓடுறோம் இல்லையா, ஒரு சாதாரண விஷயத்துக்கே இவ்வளவு ஓட்டம்னா ஆழ்வார் தீர்க்கதரிசி அவர் சொல்றதை நம்ம கேட்க வேண்டாமா, கேட்போமே.